என்னால் என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியலை, சந்தோஷமாக வாழ முடியலை, ஆரோக்கியமாக வாழ முடியலை, கடன் இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையாக வாழ முடியலை. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? சித்தர்களும் சித்த வித்தைகளும் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக தீர்வும் இருக்குது அப்படின்றதான். ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம் உங்களால் செலவு பண்ண முடியுமா? ஒரு 45 நாள் காத்திருக்க முடியுமா? கண்டிப்பாக உங்களாலும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, வளமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அமுதசுரபி யோகத்தினால். அமுதசுரபி யோகம் முதல் முறையாக எடுத்தேன். நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. எப்படியெல்லாம் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும், இதுலேருந்து மீள முடியுமா, இல்லை இதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியாமன்றது ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. ஐயா கிட்டே வந்துட்டு அமுதசுரபி யோகம் மட்டும் கிடையாது, அவர் ஐயா கொடுத்துருக்குற எல்லா பயிற்சிங்க, இந்த நாடி உபதேசங்கள் தவிர்த்து பண்ணுற எல்லா பயிற்சி எடுத்திருக்கேன். எல்லாம் அவர் 5 கோடி அந்த நஷ்டாச்சு இல்லைங்களா, அதை விட கோர்ட்டில் வந்து எனக்கு 10 கோடி 98 லட்சம் ரூபா, மொத்தம் 11 கோடி ரூபாய் எனக்கு மறுபடியும் கோர்ட்லேருந்து வந்துச்சு. 11 கோடி மட்டும் இல்லை, எனக்கு வேறு வேறு கேஸுங்கெல்லாம் ஆயிட்டு இருக்க, ப்ராப்பர்ட்டி கேஸுங்கெல்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நிறைய வின் பண்ணுங்க. தொடர்ச்சியாக எனக்கு ஃபினான்ஷியலில் நிறைய நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாமே சால்வ் ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நல்ல வசதி வாய்ப்பும் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்துட்டு மற்றும் இந்த புது ப்ராஜெக்டுங்கள்லாம் எடுத்துட்டுருக்கேன். நிறைய தார்மீக செலவுங்கள்லாம், நிறைய இதுங்களுக்காங்கெல்லாம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டுருக்கேன். பட் பயிற்சிங்க நீங்கள் எல்லாம் ஸ்ரத்தா பக்தியோடு கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அது என்ன வேணா இருக்கட்டும், ஃபினான்ஸ் இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலிஸ் இஷ்யூ இருக்கட்டும், இல்லை மற்றபடி ஐயா சொல்லிக்கிட்டு அந்த அம்மா சுயதர்ப்பணம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த முகாமில் வந்து பட் நம்பிக்கையோடு வந்துட்டு கிளாஸில் வந்து நம்பிக்கையோடு யார் யார் அட்டன் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ரிசல்ட் ஓரியன்டாக என்னால் 100% இது சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியும். சயின்டிஃபிக்காக சில பிரயோகங்கள்லாம், முதிரைகள்லாம், மந்திர பிரயோகங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ நல்லா பலிக்குது. நான் சக்ஸஸ் ஆகிருக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் 100% சக்ஸஸ் ஆகலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100%க்கு 100% இருக்குது. குருவே சரணம். நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களில் மணிபூரக சக்கரம், அந்த சக்கரத்துக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விதமாக அந்த சக்கரத்தோட எனர்ஜியை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விதமாக, அந்த சக்கரத்தினுடைய எனர்ஜியை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விதமாக ஒரு அழகான, ஒரு எளிமையான ஒரு பயிற்சி முறையை இன்றைக்கி உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். இதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கும், இந்த சுய ஊட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த செயல் செய்யும் பொழுதும் எந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் ஒரு ஊட்டச்சத்து, அதாவது ஊட்டம் மிக்க எனர்ஜியாக செயல்படக்கூடிய திறன் நமக்குள்ளார அதிகமாகும். நம்முடைய உடம்பு மனசும் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தில் எப்போவுமே தெளிச்சு நிற்கும். நம்ம மனசுக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். உள்ளுக்குள்ளார நெகட்டிவான தாட்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக வெளியில் போயிடும். வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும், இந்த காரியம் நமக்கு சாதகமாக முடியணும் அப்படிங்கிற ஆசை வரும்போதெல்லாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப எளிமையானது தான். இது எவ்வளவு காலம் செஞ்சால் அந்த பலனை தெரிஞ்சிக்க முடியும், அது உங்களுடைய உடல் மன வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. அது கால அளவை நான் சொல்ல முடியாது, ஆனால் தொடர்ந்து செஞ்சால் அற்புதமான பலனை பார்க்க முடியும். என்ன செய்யணும்? நேரம் ஒரு பொருட்டு கிடையாது, இருக்கை ஒரு பொருட்டு கிடையாது. சேரில் உட்காந்துக்கலாம் அல்லது கீழே உட்காந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன செய்யணும்? சுத்தமான பன்னீர், ரோஸ் வாட்டர், சுத்தமான பன்னீரால் 2 கைகளையும் கழுவிக்கணும். கழுவுனதில் அந்த பன்னீரினுடைய வாசனை போகாத அளவுக்கு அந்த ஈரக்கையோட ஈரம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். பன்னீரில் கழுவிட்டு துளசி ஒரு கொத்து பறித்து வச்சுக்கோங்க, கருந்துளசியோ அல்லது சாதாரண துளசியோ, துளசி ஒரு கொத்து பறித்து வச்சுக்கோங்க. சுத்தமான பன்னீரால் கைகளை கழுவிட்டு வலது கை இடது கை 2 கையின் உள்ளங்கைகள்லையும் துளசியை 2 பிரித்து இப்படியா உள்ளங்கைக்குள்ள வச்சுக்கோங்க. வலது கையில் துளசியை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுன்னா தொப்புள் பகுதியில் அந்த துளசியோடு சேர்த்து உள்ளங்கையை இப்படி வச்சுக்கணும். இந்த உள்ளங்கையில் துளசியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அப்படியே தொப்புள் பகுதியை மூடின மாதிரி இப்படி வச்சுக்கணும்.
இடது கையில் துளசியை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னா இப்படி பக்கவாட்டு பகுதியில் உள்ளங்கை வந்து மேல் நோக்கி மாதிரி இப்படி வச்சுக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இருக்கணும். கவனத்தை அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி துளசியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா மிக மெதுவாக மூச்சை அப்படி இழுக்கணும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்கணும். மிக மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். அதாவது மெதுவாக மூச்சை இழுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி வைக்கணும், மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். இது மாதிரி 15 முதல் 20 நிமிடங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடித்தோடனே மெதுவாக கண்களை திறந்து மெதுவாக ரெண்டு கையில் இருக்க துளசி எடுத்து அந்த துளசியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியையும் குடிக்கலாம், அல்லது அந்த துளசியை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு நாளைக்கு 15 முதல் 20 நிமிஷம் பெருமாள் வாசம் செய்யக்கூடியதாக, ஆதியில் சுவாசம் நடந்ததாக, தனஞ்சயன் உள் நுழைந்ததாக சொல்லக்கூடிய அந்த மணிபூரக சக்கரத்தினுடைய செயல்திறன் வீரியமாகும். அவர் வீரியம் ஆயிட்டார் அப்படின்னா உள்ளுக்குள்ளார பூரா கிளீனிங் நடக்கும், உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும், ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும். தொப்புள் சார்ந்த அந்த உடலினுடைய எல்லா பகுதிகளும் ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா இடங்களையும் எல்லா மனிதர்கள்ட்ட எல்லா சம்பவங்கள்லையும் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு துருத்துருப்பான அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. மனசு உடம்பு எப்போ பார்த்தாலும் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்திலேயே நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே அந்த துளசியை தூக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கவும் செய்யலாம், அல்லது அதை வாயில் போட்டு மென்று சாப்பிட்றவும் செய்யலாம். செய்ய வேண்டியது இவ்வளவு தான். வலதுகை உள்ளங்கை தொப்புள்ள இருக்கணும், இடதுகை உள்ளங்கை பக்கவாட்டில் மேல் நோக்கிய நிலையில் எப்படி இருக்கணும், முதுகெலும் நேராக இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும். மூச்சை இத்தனை செகண்ட் அத்தனை செகண்ட்லாம் தேவையில்லை. உங்களால் எவ்வளவு மெதுவாக இழுக்க முடியுமோ இழுக்கணும், எவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்க முடியுமோ நிறுத்தி வைக்கணும், எவ்வளவு மெதுவாக வெளியில் விட முடியுமோ விடணும். இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு 15 முதல் 20 நிமிடங்கள். சிறந்த நேரம் அப்படிங்கிறது எதுன்னா அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும். மீதமுள்ள நேரம் எனக்கு அது சாத்தியம் பண்ணல இப்போ செய்ய முடியலை அப்படின்னா மீதமுள்ள நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அற்புதமான, மிக எளிமையான, மிக வலிமையான ஒரு பயிற்சி முறை. நல்லது நடக்கட்டும். குருவே சரணம்.